வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டுமாக ஒரு புதிய செய்தியோடு உங்களை காண்பது மிக்க மகிழ்ச்சி. ஜேஎஸ் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தை பற்றியும் அதனுடைய சாதனைகள் பற்றியும், அந்த நிறுவனம் கடந்த 28 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூர் நகரத்துக்கு செய்து வருகிற பல்வேறு விதமான சேவைகளை குறித்தும் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெற்றியாளர்கள் தாங்கள் செய்வதிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நேர்த்தியையும் ஒரு தரத்தையும் எப்போதுமே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த வகையிலே கடந்த 28 ஆண்டுகளுக்கும் மேலாக பின்னலாடை தொழில்துறை இந்த நகரத்தில் பல்வேறு வகையான ரியல் எஸ்டேட் துறையில் பல்வேறு வகையான கட்டுமானங்களை உருவாக்கி தொழில்துறையினருக்கும் இந்த நகரத்தின் மக்களுக்கும் சேவையாற்றி வரும் இந்த ஜேஎஸ் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அதனுடைய நிர்வாக இயக்குனர், சாதனையாளர், மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர், இப்படி பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர், எல்லா விதமான சேவைகளிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இன்முகத்தோடு சேவையாற்றி கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய திரு ஜேஎஸ் ப்ரமோட்டர்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு பிரபாகரன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது அவரை சந்தித்து அவருடைய நிறுவனத்தினுடைய சேவைகளை குறித்து கேட்டறிய போகிறோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த 28 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழில் நகரத்தில் வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஒரு அனுபவத்தின் மூலமாக செய்தாலும் கூட, இந்த தொழில் நகரத்துக்கு, இந்த தொழிலுக்கு, இந்த தொழில் முனைவோர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், அது செய்கிறத மிக தரமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கும் உங்களுக்குமான உறவு ஒரு 20 ஆண்டுகால ஒரு நட்பு உண்டு. ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு கால் நூற்றாண்டு கடந்திருக்கிறீர்கள். ஒரு நிறுவனம் கால் நூற்றாண்டை கடந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வெற்றி கூடி நாட்டுகிறது என்றால் அதில் நிச்சயமாக நிறைய வந்து தரத்தையும் சேவையையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய அந்த பயணத்தில் வந்து கொண்டிருப்பது தான் என்பது தான் உண்மை. சொல்லுங்கள், உங்களுடைய ஜேஎஸ் ப்ரமோட்டர்ஸினுடைய தொடக்கம், உங்களுடைய பூர்வீகம். ஏனென்றால் இந்த காணொளி பேட்டி இதை காண்கிறவர்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் அப்படின்றது 200 மடங்கு நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் வளரும் தலைமுறையினருக்கு உங்களுடைய நீங்கள் கடந்து வந்த பாதையில் நிறைய உத்வேகமான இரகசியங்கள் பொதிந்திருக்கிறது. சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய வாலிப பருவம், இந்த துறைக்கு நீங்கள் வந்தது, உங்களுடைய பூர்வீகம், தாய் தந்தை, உங்களுடைய இளமை பருவம் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஓ சரி சரி. நாங்கள் வந்து அனுப்புரபாளையம் பாத்திர தொழில் செய்யக்கூடிய, திருப்பூர்லேயே இருக்கக்கூடிய அனுப்புரபாளையம்ங்கிற ஊரில் தான் எங்களுடைய சொந்த ஊர். மைந்தர். எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாங்க. அரசு ஊழியர்கள். அம்மா வந்து செவிலியராக இருந்தாங்க, ஜிஹெச்ல செவிலியராக இருந்தாங்க, பணிபுரிஞ்சாங்க. அப்பா வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணார். எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அவங்க கொடுத்தது வந்து நல்ல கல்வி செல்வம். இப்போ என்ன எனக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து முதல்ல எங்கள் அப்பா சொன்னதே வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னது தான். ஸோ என்னை அவர் வந்து வந்து எம்எஸ்சி அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் படிக்க வச்சாங்க. என் தம்பியை வந்து எம்பிஏ வரைக்கும் படிக்க வச்சாங்க. என் தங்கச்சியை வந்து பயோகெமிஸ்ட்ரியில் வந்து அவர் படிக்க வச்சார். ஸோ மூணு பேர்த்துக்குமே அவர் வந்து நல்ல கல்வி செல்வத்தை கொடுத்தார். இப்போ கல்வி செல்வங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, 92 இருக்கக்கூடிய அனைத்து திருப்பூர் இளைஞர்கள் மத்தியில் ஒரே விஷயம் மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து எல்லாருமே தொழில்துறைக்கு வரணுங்கிறது தான் விருப்பம். யாரும் வந்து அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே எங்கூட வந்து எம்எஸ்சி பிஹெச்டிக்கு போயிட்டு இருந்த போது எங்கள் பஸ்ஸில் போடக்கூடியவங்க 40 பேர். 40 பேருமே தொழிலதிபர்கள் தான். திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் போன அத்தனை பேருமே திருப்பூரில் தொழிலதிபர்களாக தான் மாறினாங்க. இது அன்றைய காலகட்டத்தில் வந்து அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் மட்டத்தில் வந்து இதுதான் வேகம், இதுதான் வேகம். அப்போ வந்து திருப்பூரை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம்ன்றதுனால அப்படி நடந்தது. ஸோ நானும் அதே மாதிரி தொழிலில் தான் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு முழு குறிக்கோளில் இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பண வசதியை பொறுத்தளவுக்கு பெரிய தொழில்கள் ஆரம்பிக்க முடியாது.
அப்போ எங்கள் அப்பா எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பணம் இல்லாமல் உன்னுடைய சொந்த உழைப்பில் உன்னால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அது செய்கிறதுனா நீ செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அப்படிங்கிற போது, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் பணம் போடாமல் விற்று கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு தொழில் இருக்குது, அதை செஞ்சினா உனக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தொழிலில் இறங்குறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி நாம் இறங்கி அப்போ இருந்தே வந்து இந்த வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ வந்து சூலூரில் வந்து நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒருத்தர் ஏற்கனவே போட்டிருந்தாங்க, அவர்கிட்ட நாங்கள் வந்து மொத்தத்துக்கு வாங்கினோம். ஒரு 400 சைட் அவர்கிட்ட இருந்து எடுத்து அந்த 400 சைட்டையுமே சேல்ஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டையுமே நாங்கள் வந்து அப்போ ரியல் எஸ்டேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். 96-97 உலக லெவலில் இந்தியாவை பொறுத்த அளவுக்குமே ஒரு மிகப்பெரிய தோய்வு வந்தது. ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய தோய்வு வந்தது. அந்த தோய்வுலேருந்து மேலே வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதை வேல்யூ ஆடட் பண்ணால் தான், வெறுமே இடமா கொடுத்தா போகாது அப்படிங்கிற போது, அன்றைய தேவையில் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் வீடு தேவைப்படுது. அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் வீடு தேவை. ஆனால் வீட்டை வந்து நம்பிக்கையானவங்ககிட்ட வந்து அவங்க கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக பார்த்தா எல்லாருமே வீடு கட்ட முடியுது, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து செம்மனையாக அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இது இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு குரூப் ஹவுசஸ், அந்த மாதிரியான இடங்களில் மக்களுடைய பங்களிப்போட ஒரு விஷயத்தை செய்யும்போது இது நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, கேட்டட் கம்யூனிட்டிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அப்போ வந்து நாங்கள் எடுத்து அது வந்து மெட்ரோ நகரில் காஸ்மோபாலிட்டனில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ். ஆனால் திருப்பூருக்கு வந்து அது வந்து அப்போ வந்து சின்ன ஊர். இந்த ஊரில் வந்து நாம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது, முதல்ல வந்து யாருக்கும் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நடந்ததுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு அதுதான் வந்து எங்களுக்கு பலவிதமான ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 13-14 ப்ராஜெக்ட்டு இதே டைப்பில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் இதை இந்த பேட்டி தொடங்கும் போது சொன்ன, வெற்றியாளர்கள் தாங்கள் செய்வதை வெற்றி வித்தியாசமாக செய்து வெற்றி அடைந்து விடுவார்கள். ஏன்னா நாங்கள் எதையுமே ஒரு நேர்த்தி, ஒரு அழகு, ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு, இதோட நீங்கள் வந்து 100% திருப்தியோடு வாடிக்கையாளர் கையில் கொடுத்து நீங்கள் தொடர்ந்து இந்த துறையில் வந்து நீங்கள் வெற்றி கொடி நாட்டி வருகிறீர்கள். எத்தனை ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நாங்கள் வந்து 18 ப்ராஜெக்ட், இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பிருந்தா கார்டன்ஸுங்கிற ப்ராஜெக்ட் வரைக்கும் 18 ப்ராஜெக்ட் நாங்கள் கம்ப்ளீட். ஓ, ஒட்டுமொத்தமாக எத்தனை ஆண்டுகளில் 18 ப்ராஜெக்ட் நீங்கள்? ரியல் எஸ்டேட் துறையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8 ஆண்டுகள். 20 வருஷமாக நாங்கள் இந்த கட்டுமான துறையில் இருக்கிறோம். இந்த 20 வருஷத்தில் 18 ப்ராஜெக்ட் நாங்கள் முடிச்சு. இது வந்து பெரிய மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா ஒரு இது போட்டாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா எப்படியும் 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7-8 ஆண்டுகள் கூட பயணிக்கிற காரியங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். ஆனால் நீங்கள் நெருக்கி ஆண்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா, அது வாடிக்கையாளர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையினுடைய முத்திரை என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி நீங்கள் உங்களுடைய ஜேஎஸ் ப்ரமோட்டர்ஸினுடைய தர கொள்கைகள் என்ன? எப்படி நீங்க 20 ஆண்டுகள்ல 18 ப்ராஜெக்ட்ன்றது வந்து எப்படி உங்களால் வந்து திருப்தி வாடிக்கையாளர்கள்? இது வந்து எங்க அப்பாவுடைய ஒரு அட்வைஸ். அதாவது ஒரு வீடுங்கிறது வந்து எந்தெந்த பொருள் வந்து தரமா இருக்கணுங்கிறத வந்து அவர் ஒரு குறிக்கோள் சொல்லியிருந்தார். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு, கதவு, பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ், சுவிட்சு, கதவுகள், ஜன்னல், இது எல்லாமே 10-20 வருஷத்துக்கு தாங்குற மாதிரி போடுங்க. இது வந்து எப்போதுமே உபயோகப்படுத்துது. ஒரு மனிதர் வந்து குடும்பத்தரார் வந்து டெய்லி ஒரு 2 தடவையாவது அதை ஓப்பன், அதை வந்து தாள் போடுவாங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இது வந்து ப்ராக்டிக்கல். இப்போ பொதுவான ஒரு இதுன்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி அப்படிங்கிறது யாருமே வந்து கம்மி பண்ண முடியாதுங்க. இந்த வியாபார ரீதியாக பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து தரம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடமே கிடையாது. ஏன்னா இது சிமெண்ட் சமாச்சாரம், கொஞ்சம் எச்சு போட்டாலும் கொஞ்சம் கம்மி போட்டாலும் அதுக்கான கேரக்டர் அதில் வந்து, ஸோ அதில் வந்து கம்மி பண்ணவோ எச்சு பண்ணவோ முடியாது. தரத்தை நம்ம நேரம் பண்ணணும். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு இடத்துல நாங்கள் செய்கிறோம்னா இதை காட்டித்தான் 100 இடத்துல நாங்கள் ஆர்டர் எடுக்க முடியும். ஆமாம், இதில் நாங்கள் பேர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிட்டோம்னா மற்ற இடத்துல எங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது. அதே மாதிரி இது வந்து ஒரே நாளில் இந்த பொருள் வந்து வலுவிழந்து போகக்கூடாது. இது 100 வருஷம் இருக்கக்கூடியது. இப்போ நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வாடிக்கையாளரும் இப்போ எங்கள் கூட இருக்கார். அப்போ அவர் இருக்காருன்னா
அவர் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லதாக சொன்னால் தானே எங்களுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து குவாலிட்டியை நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். தரக்கட்டுப்பாடுங்கிறது வீட்டை பொறுத்தளவுக்கு இது. இதே வந்து அவங்களுடைய வாழ்விடங்கள், இப்போ வந்து காமன் அம்யூனிட்டிஸ் ஏரியா, கிளப் ஹவுஸு, உங்களுக்கு வந்து ட்ரைனேஜு, அதுக்கப்புறம் இபி லைனு, தெருவிளக்குகள், இது எல்லாத்தையுமே இதை வந்து நாங்கள் வந்து ஒரு 50 வருஷம் ஆனாலும் இதை வந்து மெயின்டனபிளாக இருக்கிற மாதிரி நாங்கள் சிஸ்டம் டெவலப் பண்ணி அதுக்கான சங்கங்களை உருவாக்கி அந்த சங்கங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி அதுக்கான அதிகாரிகளை நியமனம் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய மேற்பார்வையில் தான் நடந்துட்டு இருக்கு. அருமை அருமை. உங்களுடைய நேரடி பார்வையில் யாரையும் யாரையும் பொறுப்பை கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்துட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் கடந்த பிறந்து வந்துருக்கிறதுனால முடிஞ்ச ப்ராஜெக்ட்ல இருந்து கூட எங்களுக்கு வந்து அதில் போயிட்டு இருக்கோம். அருமை. இப்போ இதில் இருந்து என்ன, நாங்கள் எங்களை வந்து நாங்கள் வந்து என்னுடைய தம்பி நான் எல்லாருமே எங்களுடைய கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டில் தான் குடியிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஜேஎஸ் கார்டன் சொல்லிட்டு நல்லூர் ஒரு ப்ராஜெக்ட் 2000 பண்ணுறது, அங்கே தான் நான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொமோட்டரே அவருடைய ப்ராஜெக்டில் இருக்கிறதுங்கிறது இது வந்து ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பம் என்னுடைய சகோதரர் வந்து இன்னொரு ஏவிபி ஜேஎஸ் கார்டன்ஸுங்கிற ப்ராஜெக்டில் குடியிருக்கார். ஸோ இது வந்து எங்களுடைய தரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதான் அந்த தரம், அந்த நம்பிக்கை நம்பிக்கை இதுதான் வந்து அதே வாடிக்கையாளரே ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஒவ்வொரு வீடு. ஆமாம், இப்போ எங்களுக்கு இருக்கிறாங்க, நாங்கள் வந்து டெலிவரி நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ண எல்லா எல்லா வீட்டு ஓனர்களுமே இப்போ வந்து குடும்ப உறுப்பினராக மாறி உறவினர்களாக மாறி கேட்குற. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா எங்களுக்கு அனுப்புறவாளையம் மட்டும் சொந்த ஊர் இல்லை, இப்போ ஒவ்வொரு காலனியுமே எங்களுக்கு சொந்த ஊராக மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய சொந்த உறவினராக நாங்கள் மாறிட்டாங்க. நிச்சயமாக நிச்சயமாக. அதான் எந்த ஒரு தொழிலுமே அந்த நம்பிக்கை இருக்குமானால் அதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய நீ உங்களுடைய வளர்ச்சிக்குரிய படிகளாக இருந்துச்சு. எங்கள் தொழிலை பொறுத்தளவுக்கு நாங்கள் வாடிக்கையாளரை நாங்கள் எப்போதுமே நேரடியாகவே பார்க்குற மாதிரி சொல்லலை. இப்போ நாங்கள் முடித்து கொடுத்துட்டு வெளியில் வந்தாலும் நாங்கள் அங்கே வந்து அவரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி சொல்லலை. ஆமாம். இப்போ எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வருவாங்க, ரெண்டாவது நீங்கள் வந்து மண்ணின் மைந்தர். ஆமாம், எல்லாருமே இங்கே இந்த இந்த ஊரில் இருந்து தான் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பில்டப் இங்கே இருக்குது. அற்புதம் அற்புதம். இது வந்து எங்கள் நிறுவனத்துடைய அசட்டு. அதுதான் இந்த 28 வருஷத்தில் வந்து இந்த மாதிரியான வாடிக்கையாளர் நெட்ஒர்க் வச்சுருக்கிறது மிகப்பெரிய. அதான் ஜேஎஸ் ப்ரொமோட்டர்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு முத்திரையே இதுதான் சொல்ல வர்றீங்க. நிச்சயமாக ஒரு எந்த ஒரு சாதனைக்குள்ளாகவும் நம்ம வந்து கூர்ந்து பார்த்த ஒரு நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணோம்னா அதுக்குள்ளே ஆழமான நிறைய விஷயங்களை வந்து அந்த சாதனையாளர்கள் கடைபிடித்திருப்பார். நீங்கள் இப்போ சொல்கிறது இதை பார்த்து கொண்டு இருக்கிற வருங்கால தொழில் முனைவோர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான அனுபவத்தை எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் சாதாரண விஷயம் இல்லை. நீங்களும் ஒரு ஒரு வெற்றியாளராக என்ன இருக்கிறீங்க, உங்களுடைய பயணங்கள் இன்னும் வேகமாக விரிவாக சென்று கொண்டு இருக்கிறது. இப்போது ரியல் எஸ்டேட் துறை ரொம்ப மந்தமான ஒரு நிலைக்கு போய்விட்டது அப்படின்னு பரவலான ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது இப்போ கொரோனா வேறு வந்துருச்சு, பொருளாதார சுழற்சி மந்தமானதுனால இந்த துறை வந்து ரொம்பவுமே பாதிப்படைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திருப்பூரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இல்லாதது போல தான் தெரியுது. உங்களை போன்ற தொழில் முனைவோர்கள் நிறைய இது இப்போதும் கூட உங்களுடைய தொழிலே நீங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். பொதுவான நிலை என்ன? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு இந்தியாவில் 2030 வரைக்கும் என்ன வளர்ச்சி இருக்கும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு என்ன வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு முதல் வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்பு வசதி, உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறது மக்கள் ஒரு இடத்துலேருந்து 100 இடத்துக்கு பயணம் பண்ணுறதுக்காக மட்டுமல்ல, அவங்கள வாழ்விடங்களை 100 இடத்துலேருந்து 100 இடத்துல உருவாக்குறதுக்காகவும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த 10 வருடங்களில் இன்னைக்கு 130 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொகை அடுத்த 10 ஆண்டுகளில் 180 மாறுறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதில் வந்து இளைஞர்களுடைய பர்சன்டேஜும் அதிகமாகுது. இதில் வந்து நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அத்தனை குடும்பத்துக்கும் வீடு வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக ஒவ்வொரு 10 வருஷத்துலையுமே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீடு தேவை.
எவ்ரி 10 இயர்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு வீட்டில் குடியிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு இன்னொரு வீடு தேவைப்படுது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் அதிகமாகுது. 130 கோடி பேர்த்துக்கே இப்போ இத்தனை பேர்த்துக்கு வீடு தேவைப்படுதுன்னா 180 கோடி பேர்த்துக்கு போகும்போது நிறைய வீடுகள் அதிகமாக தேவைப்படும். இது ஒரு பாயிண்ட். அதனால் வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு உள்கட்டமைப்பு வந்து அடுத்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை வரும். இந்த வளர்ச்சி இன்டைரக்டாக வந்து வீடு மார்க்கெட்டில் அதிகமாகும், அதாவது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் அதிகமாகும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு 3 வகையான நில பயன்பாடு இருக்குது. 1 குடியிருப்புக்காக, 2 வந்து இண்டஸ்ட்ரியலுக்காக, 3 விவசாயத்துக்காக. இந்த 3 பயன்பாட்டில் விவசாயம் நம்மளுக்கு தேவை, அதுக்கும் இடம் வேணும். குடி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் நம்ம பெரிய லெவலில் எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கும் இடம் தேவை, குடியிருப்புக்கும் இடம் தேவை. அப்போ இந்த 3 இருக்கிற இடத்த தானே பண்ண முடியும், இதற்கு மேலே இந்த இடத்த உற்பத்தி பண்ண முடியும். அப்போ இதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், டிமாண்ட் எப்படி இருக்கும், மிகப்பெரிய அளவில். ஸோ இது வந்து இந்தியாவுடைய பொசிஷனில் இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊராக, தமிழ்நாடு எப்படி இருக்கும், இந்தி திருப்பூர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளார திருப்பூர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில். என்ன ரீசன்னால அப்படின்னா, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், இது 3 ட்ரையாங்கிள் இண்டஸ்ட்ரியல் சிட்டி. 3 டைரக்ஷனில் ட்ரையாங்கிளாக வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து லிங்க் ஆகிருக்குது. 3 டெக்ஸ்டைல் ஓரியன்ட் டிஸ்டன்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஊர், அதிக தொழிலாளிகளை கொண்டு உள்ள ஊர். இப்போ திருப்பூரில் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வந்து தேதியில் வந்து நாம் வந்து 30,000 கோடியை வந்து எக்ஸ்போர்ட் வாணிகத்தில் நம்ம ஈட்டுருக்குறோம். அது போக லோக்கல்லையும் இருக்குது. இது ரெண்டுமே வந்து 10 லட்சம் தொழிலாளர்களால் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். இது 60,000 மாறுதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ என்ன நடக்கும்னா 20 லட்சம் தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க. அந்த 20 லட்சம் தொழிலாளர்கள் உள்ளே வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கான மேனேஜர்ஸு, அவங்களுக்கான அதர் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த ஒரு காலகட்டம். இது எல்லாமே திருப்பூருக்குள்ளே தானே பண்ணியாகும். அப்போ திருப்பூருங்கிறது ஏரியா சிறுசு. அப்போ இங்கே என்ன நடக்கும், ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து இது தரும், டிமாண்ட் சப்ளை. திருப்பூர் மாதிரி ஒரு ஊரில் வந்து ஊர் பெருசாச்சுன்னா, இப்போ இது வந்து சின்ன ஊராக இருந்து இன்றைக்கி இந்த கண்டிஷனுக்கு வந்து, இதே வந்து இன்னும் அதிகமான தேவைகள் வரும்போது மும்பை மாதிரி இங்கே ரியல் எஸ்டேட் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கி டவுன் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், புறநகரில் ஏரியாவில் ஆகட்டும், இந்த மாதிரி காலனி டைப் எல்லா இடத்துலையுமே இது வந்து தேவையில் இருக்கு. இது ஒரு பாயிண்ட்டுங்க. இது வந்து தேவையின் அடிப்படையில் உருவாக்கக்கூடியது. ரெண்டாவது, இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கான அப்ரூவல் கொடுக்கறது, வீடுகளுக்கான திட்டங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறதெல்லாம் வந்து பலவிதமான கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நில இந்த மாதிரி லேஅவுட் போடுறவங்க குறைஞ்சிட்டாங்க. ப்ராப்பராக பண்ணுறவங்க, சரியான முறையில் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து இருக்காங்க. இது வந்து ஆனால் வாடிக்கையாளர் அதிகமாகிட்டாங்க. இன்றைக்கி வீடு தேவை இருக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க, இங்கே கம்மியாயிடுச்சு, சப்ளை கம்மியாயிடுச்சு, இங்கே டிமாண்ட் அதிகம். இது ரெண்டும் எங்கே வருதுன்னா இடத்துடைய விலையை வந்து அபரிவிதமாக ஏறிடுச்சு. ஸோ இன்றைக்கி பல காலகட்டங்களில் இன்றைக்கி கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு தேவை எப்படி பூர்த்தி பண்ணுவோம், நாங்களாம் எப்படி பண்ணுவோம்னா அப்பார்ட்மெண்ட் கட்டி பூர்த்தி பண்ணுவோம். இன்னைக்கு இன்னொரு 5 வருஷத்து வரைக்கும் தனி வீடு கட்டலாம், அதுக்கப்புறம் வந்து திருப்பூர்ல அபார்ட்மெண்ட் சென்னை கட்ட முடியும். இது மாதிரியான வளர்ச்சி பாதையில வந்து ரியல் எஸ்டேட் இருக்கு. இன்னைக்கு வந்து இடம் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னொரு 10 வருஷத்துக்கு அதை தன்னுடைய இருப்புல வச்சுட்டு இருந்தாங்கனாவே இது மிகப்பெரிய வளர்ச்சியை நோட்டு போவோம். இது திருப்பூர் பொறுத்தளவுக்கு தேவையின் அடிப்படையில தான் வருது. ஆக்சுவலி முழுக்க முழுக்க தேவைகளின் அடிப்படையில் அதனால் ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீடுகளுடைய தேவைகளும் அதிகமாகிட்டே இருக்குது. 1 வருஷத்துக்கு திருப்பூரில் வந்து 2,500 வீடுகள் தேவைப்படுது. 1 வருஷத்துக்கு 2,500 வீடுகள் புதுசாக தேவைப்படுது. இது வந்து நான் சொல்லக்கூடியது 1,000 சதுரடி இருக்கக்கூடிய வீடுகள் மட்டுமே. இன்னும் சின்ன வீடுகள்லாம் நிறையா இருக்கு. 1,000-1,500 ஸ்கொயர் ஃபீட் வீடு தேவைகள் வந்து 2,500 வருஷம் தேவைப்படுது. ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளவு இல்லை. நீங்கள் 100 வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறீங்க இந்த 18 ஆண்டுகளில், 28 ஆண்டுகளில் 18 ப்ராஜெக்ட் மூலமாக. புதிதாக வீடு கட்டணும் அப்படின்ற கனவு எல்லாருக்குமே, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் முடித்துப்பார்ன்றாங்க. வீடு கட்டுறதுன்றது அவ்வளோ ஒரு சிரமமான காரியம் அப்படின்றது மாதிரியான ஒரு இது இருக்குது. ஒரு நல்ல அனுபவம் நிறைந்த தொழில் முனைவோர் என்ற அடிப்படையில் இந்த துறையில் புதிதாக வீடு கட்ட, வீடு வாங்க விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? ஆலோசனை இது வந்து இன்றைக்கி தெரியல, இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து
மொத்தமாக மக்களுடைய மனநிலை எப்படி மாற்றிருச்சுன்னா கூட்டாக வாழ்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணுறேன். அதாவது கூட்டு முயற்சியில் தனி. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே தனியாக இருங்க, ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வந்து ஒரு கூட்டமைப்பு வேணும். இது வந்து ஒரு ஒரு கேட்டட் இந்த மாதிரியான ஒரு இருக்கிறத வந்து ஒத்தாசையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுங்க. குடிக்கிற தண்ணி எதுவாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம். இது வந்து தனியாக ஒருத்தர் வீடு கட்டி அதை வந்து செய்ய முடியறதில்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஒரு கூட்டு முயற்சி நாங்கள்லாம் சேர்ந்து குழுவாக செய்யும் போது சாத்தியமாக அழகாக பண்ணிடலாம். ஒரு பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கொரோனா மாதிரியான ஒரு பீரியடில் குடும்ப உறுப்பினர்கள்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளாரியே இருக்க முடியாத ஒரு மன அழுத்தத்துக்கு உருவானாங்க. இதில் குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே எங்கள் காலனியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் சோசியல் டிஸ்டன்சிங் சமூக விலகி வச்சுக்கிட்டு பக்கத்தில் பக்கத்தில் பார்க்கில் தள்ளி உட்காந்துட்டாங்க. அழகாக உட்காந்து குழந்தைங்க விளையாடு. ஆமாம், ஜேஎஸ் ப்ரோமோட்டர்ஸ் கட்டுறது எல்லாமே உள்ள ஒரு தோட்டம், ஒரு இது எல்லாமே ஒரு விளையாட்டு மைதானம், ரொம்ப அழகா அந்த ஒரு அமைப்புல தான் நீங்க உருவாக்குவீங்க. இது வந்து மிகப்பெரிய பயன் கொடுத்ததுனால இப்ப தனியா வீடு கட்டுறதுக்கு இந்த வசதிகள் யாருமே ஏற்படுத்தி பண்ண முடியாது. அந்த செலவுல இங்க வீடே வாங்கிடலாம். இப்ப நீங்க வசதிகளோட எல்லா வசதிகளோடையுமே நீங்கள் வீடு வந்து நீங்கள் வாங்குறதுங்கிறது இங்கே எங்ககிட்ட ஈஸி. இந்த மாதிரி வந்துட்டோம்னா இதோடைய மதிப்பு வந்து பல மடங்கு ஏறுது. இப்போ நாங்கள் வந்து பெரியார் காலனியில் நல்லூரில் இது 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வீடுகள்லாம் வந்து இன்னைக்கு நல்ல விலையேற்றத்துலையும் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு 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 நல்ல முதலீடாக மாறி இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஆய்வு பண்ணி இடம் வாங்கணும், இது வீடு கட்டி வாங்கணும்னு சொல்ல வர்றீங்க. குடியிருக்கணும். அந்த வசதிகளை ஜேஎஸ் ப்ரோமோட்டர்ஸ் நிறைய இடத்துல பண்ணி கொடுத்து. மேக்ஸிமம் பார்த்தா ஒருத்தர் வந்து குடும்ப ஒருத்தர் வந்து வீடு வாங்குறதுக்கு முன்னாடி வீடு ஏன் வாங்குறார் அப்படின்னு பார்த்தா அவர் தொழிலையோ தன்னுடைய வேலைகள்லையோ வெற்றி அடைஞ்சா தானே இதை பண்ணுறாங்க. இப்போ அந்த வீட்டில் வந்து வெற்றி அடைஞ்சு அந்த அந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சு அதை வந்து வெற்றியை கொண்டாடுறதுக்கு தானே வீடு கட்டுறாங்க. அப்போ பக்கத்தில் எல்லாமே நல்லா நல்ல ஒரு நெய்பர் நல்ல ஒரு சூழ்நிலை சூழ்நிலை நல்ல ஒரு அன்பான ஒரு குழுவா மனசு வந்து மனசு நிம்மதியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான காலனி டைப் வீடுகளில் கிடைக்குது. அதை நாங்கள் வந்து உறுதி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுறோம். அருமை அருமை. இப்போ ஜேஎஸ் ப்ரோமோட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அருள்புரம் பகுதியில் வந்து ரொம்ப அழகான ஒரு செட்டப்பில் வந்து பிருந்தா கார்டன்ஸ் வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. பல்லட ரோடு பகுதியில் அதுவும் அருள்புரம் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தரத்தில் வந்து குடியிருப்புகளை வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கிறது நீங்கள் தான் முதன்முறையாக பண்ணியிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்படி அதனுடைய இந்த பிருந்தா கார்டனை பற்றி சொல்லுங்கள். அது எத்தனை குடியிருப்பு உள்ளே இருக்குது, அது எந்தெந்த அளவுகளில் இருக்குது, அதனுடைய முழுமையான கொஞ்சம் விவரங்களை சொல்லுங்கள். இது வந்து இந்த குடியிருப்பு வந்து நாங்கள் 6.5 ஏக்கரால் மூவ் பண்ணியிருக்கிறோம். 6.5 ஏக்கரால் முழுக்க முழுக்க சுற்றுச்சுவர்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 10 அடிக்கு கட்டி கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வால் கட்டி உள்ளே வந்து பொது இடங்களாக பார்க்கு மட்டுமே 70 சென்ட் கொடுத்துருக்கோம். அது போக கிளப் ஹவுஸு ஸ்விம்மிங் பூலு அப்படின்னு சொல்லி உலக தரத்தில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸோடு கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸில் மட்டுமே உள்கட்டமைப்பில் செட்டில் காக் கோர்ட்டு யோகா சென்ட்ரு ஹெல்த் கிளப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டு இடங்கள் இதில் முக்கியமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா குழந்தைகளுக்கு லைப்ரரி ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கான லைப்ரரி அது எப்படி பண்ணியிருக்கிறோம்னா இங்கே 60 வீடுமே அவங்களுடைய வீடு புண்ணியாச்சனை அன்னைக்கு அவங்க குழந்தைகள் கையால் ஒவ்வொரு வீட்லேயும் 10 புக்கு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் 10 புக்கு அந்த 10 புக்கு குழந்தைகளுக்கு பல குழந்தைகளுக்கு சார்பான புக்கு. அப்போ 60 வீடும் சேரும்போது ஒரு நல்ல ஒரு 6000 புக்கு பெரிய நூலகம் உருவாயிரும். அந்த நூலகத்தை நிர்வாகம் பண்ணுற பொறுப்புகளுமே அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்து ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு என்னென்னா நூலகங்கள் நூல் படிக்கணும் அதாவது புத்தகங்கள் படிக்கணுங்கிற ஹேபிட்டை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். இதன் மூலிமா அவங்க இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து மக்கள் கூட மக்களை பழகி கொஞ்சம் விளையாடுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பண்ணுவாங்கங்கிற ஒரு இது கூட நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். இது வந்து அது பண்ணியிருக்கோம். அது போக
டியூஷன் சென்டர், அதுலேயே படிப்பறை, பிருந்தா கார்டன்குள்ளே குழந்தைகளுக்கான படிப்பறை, பொதுவான படிப்பறை, வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு பொதுவான குழந்தைகளை சேர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு படிப்பறை. இது போக ஸ்விம்மிங் பூலு, பார்க்கு. பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாம் ஓப்பனாக இருக்கக்கூடிய, ஓப்பனில் இருக்கு விளையாடக்கூடிய கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸுங்க, பேஸ்கட் பால் போலு, எல்லா இது மாதிரியான எல்லா வாலிபால் கிரவுண்டு எல்லாமே அதில் வருது. 70 சென்ட் இடம் இருக்கிறதுனால இதில் அனைத்து விதமான பார்க்கில் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கு, கீழே நடந்து போகும்போது வந்து அக்குப்பஞ்சர் சிஸ்டம் பண்ணுற மாதிரி, கூழாங்கல்ல வந்து நடந்து போகிற மாதிரியான விஷயங்கள், ஒரு சின்ன காடு, ஒரு ஒரு காடை உருவாக்குறோம், ஒரு சின்ன காடு, அந்த காடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, அதை வந்து காடை உருவாக்கி அந்த காடை வந்து ஒரு இதை பண்ணுறது, இதெல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி இந்த இதை பொறுத்தளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாமே உலகத்தரத்தில் பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக வந்து அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ், எதுவுமே ஓப்பன் ட்ரைனேஜ் கிடையாது, அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ், எஸ்டிபி பிளான் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக நல்லதுனிலேயே வீடு கட்டுறோம். அந்த நல்லதுனிக்கு வந்து எல்என்டி வாட்டரை வச்சு நாங்கள் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக வீடு கட்டுறதும் எல்என்டி வாட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இங்கே வந்து வீடுகளுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறது எல்என்டி வாட்டர். 24x7 முழு நேரமும் காவலாளிகள் இருப்பாங்க, முழு செக்யூரிட்டியோடு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து கேட் செக்யூரிட்டியெல்லாம் போட்டு இது பண்ணுறோம். கேம்பஸ் ஆஃபீஸ் இருக்குது, இதில் உங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்தை வந்து நீங்கள் பாதுகாக்கிறதும் நாங்களே பாதுகாத்து கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சர்வீஸ் வேணுனாலும் நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த 60 வீட்டுக்காரங்களுக்கு உறுதி பண்ணுற மாதிரி இங்கே எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறோம். இங்கே வேலைகளும் இப்போ நடந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வீடுக்கு பக்கமாக நாங்கள் வந்து வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கான இது பண்ணி இப்போ வேலை நடந்து எல்லாமே. கொரோனா அந்த டயத்தில் தான் ஒரு 4-5 மாதங்கள்லேயே நீங்கள் எல்லா வேலையும் நடந்துருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இது புக்கிங் பண்ணியிருக்கோம். பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை. நாங்களே எதிர்பார்க்கல. நாங்களே வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து இவ்வளோ ஒரு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும், தேவைகள் இருக்கும்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர் ரொம்ப டீசெண்டான வாடிக்கையாளர், எல்லாருமே ஒரு தன்மையான ஒரு இதில் இருக்கவங்க. ஏன்னா இங்கே வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடலில் நாங்கள் கொடுக்குறோம். 4 சென்ட், 5 சென்ட், 6 சென்ட், 7 சென்ட்டுன்னு இந்த 4 மாடலில் வீடு கொடுத்துட்றோம். கட்டடமும் பார்த்தீங்கன்னா 2200 சதுரடியிலிருந்து 3500 சதுரடி வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லா வீடுகளுமே 3 பெட்ரூமு, எல்லா வீடுகளுமே 2 கார் பார்க் இந்த மாதிரியான இது கொடுக்குறோம். சைட்டில் வந்து எல்லாம் 40 அடி ரோடு போட்டிருக்கோம். ரோடே 40 அடி ரோடு, 30 அடி ரோடு எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைல் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஊத்துக்குழி ரோட்டில் பண்ணிட்டுருக்கோம். ஊத்துக்குழி ரோட்டில் தாமர கோயிலுக்கு பக்கத்தில் அதையும் 54 வீடுங்க, 58 வீடு அது. அந்த 58 வீடு அக்ஸரா என்க்ளேவ்னு அதுவும் பண்ணிட்டுருக்கோம். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மெயின் ரோட்டில் ஊத்துக்குழி ரோட்டில் சொல்லிட்டு இருக்கும். இது வந்து நம்மளுடைய அருள்புரத்தில் இருக்கு. அருள்புரத்துலேருந்து எந்த ரோட்டு இது? எந்த அருள்புரத்துலேருந்து குங்குமப்பாளையம், குங்குமப்பாளையம் உள்ளே போகிற உள்ளே போகிறதுல உள்ளே வந்து ஒரு 500 மீட்டர், அதான் ரோட்டிலேருந்து 500 மீட்டர் உள்ள நம்ம ப்ராஜெக்ட் இருக்கேன். எப்படி வீடு வாங்குறவங்களுக்கு லோன் வசதி? லோன் வசதி நீங்கள் எப்படி? இப்போ இன்னைக்கு வந்து தேதியில் கன்ரா பேங்க் வந்து ஒரு புது ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வீட்டு கடனுக்கு இது வரைக்கும் வந்து 220 வருஷம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 360 மாதம் டியூ கொடுக்குறாங்க. இந்த 360 மாதம் கொடுக்கறதுனால என்ன வாடிக்கையாளருக்கு என்ன பயன்னா, வீடை வந்து அவரால் வாங்க முடியும், இஎம்ஐ கம்மியாக இருக்கும், இஎம்ஐ கம்மியாக இருக்கும், வீடு அவர்னால வாங்க முடியும். இது அவர் வந்து எப்படி வேணாலும் திருப்பி கட்டலாம். 10 வருஷத்தில் கூட கட்டி முடிக்கலாம், 5 வருஷத்தில் கூட கட்டி முடிக்கலாம். ஆனால் மாத தவணை குறையுது, வீடு வாங்க முடியுது. இப்படி ஒரு ஸ்கீம். வட்டியும் இப்போ வந்து வீட்டு கடனுக்குலாம் வட்டிலாம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. 7.35% தான் வருது. இது டெபாசிட்டை விட கம்மி. இன்னைக்கு டெபாசிட்டே வந்து 7%, 6% தான் வாங்குறாங்க. ஸோ இப்போ அதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி காலகட்டம் வந்து வீடு வாங்கிறதுக்கான காலகட்டம். இது நீங்கள் உற்சாகமாக பேட்டி கொடுக்குறத பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே கொரோனாவினால் வந்து தொழில் முடக்கங்கள், பொருளாதார சுழற்சியினுடைய வேகம் குறைஞ்சி காணப்படுது. நம்ம திருப்பூருக்கு மட்டும்தான் இந்த தொழில் வாய்ப்பு, மாஸ்க் மேனுஃபேக்சரிங், பிபிஇ மேனுஃபேக்சரிங், இன்னும் வந்து இந்த பண்டிகை காலத்துக்கான ஆர்டர்கள் எல்லாம் உள்ளே வந்து நிறைய தொழில்கள் வளர்ந்துக்கிட்டு வருது. அந்த ரியல் எஸ்டேட்டும் நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. வேறு ஏதாவது பிருந்தா கார்டனை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பிருந்தா கார்டனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வாழ்விடம். அதாவது ரொம்ப எப்படின்னா, இதில் வந்து
தர ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல வாழ்விடம். இது வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கிறதுலையே இப்போ இருக்கக்கூடியதில் பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இப்போ எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, நாங்கள் செஞ்சதில் பெஸ்ட்டுன்னா ரெண்டு ப்ராஜெக்ட் சொல்லுவோம். ஒன்று நல்லூர் ஜேஎஸ் கார்டன்ஸ், ஒன்று ஏவிபி ஜேஎஸ் கார்டன்ஸ் பெரியார். அதுக்கு விட கொஞ்சம் பெரிய லெவலில் இது வந்து அமைஞ்சு போயிட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஒரு எதை செஞ்சாலும் ஒரு நேர்த்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிறுவனத்தை வந்து அதனுடைய எம்டியை பேட்டி எடுத்துக்கிற ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை பார்க்குறவங்க இதை பார்த்து தங்களுக்கு வீடு அந்த வீட்டு கனவுகளை நனவாக்கி கொள்வார்கள் என்கின்ற அந்த ஒரு திருப்தி இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நல்ல முயற்சிகள் வெற்றியடையவோ. பிருந்தா கார்டன் இன்னும் நிறைய கார்டன்களை தொழில்துறையினருக்கு உருவாக்கி கொடுக்கவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்து. ஒரு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி இது மாதிரி பேட்டி எடுக்கிறத ஒரு நேர்த்தி உள்ளவர்கள் ஒரு தங்களுடைய செயல்களில் வந்து வந்து ஒரு தரத்தை வெளிப்படுத்துகிறவர்களை தான் ஆய்வு பண்ணி தான் நாங்கள் பேட்டி எடுப்போம். அந்த வகையில் நீங்கள் எல்லா விதமான வெற்றியையும் அடைந்தவர்கள் என்கின்ற மகிழ்ச்சி எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. 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 தேங்க்யூ.